இன்னிலிருந்து மார்கழி மாதம் ஆரம்பமாகுது. மார்கழின்னு தனுர்மாசம்னு சொல்லுவாங்க. மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கேன்னு கண்ணனே சொல்லியிருக்காரு. மார்கழி மாதம்னு நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது பொங்கல். சுட சுட பெருமாள் கோவிலில் கொடுக்குற பொங்கலை யாராலும் மார்கழியில் மறக்க முடியாது. அடுத்தது கலர் கலர் கோலம் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கும், ரொம்ப அழகா. இந்த மாதம் வழிபாட்டுக்கு உகந்த மாதம். அதனால் இந்த மாதம் பூரா நம்ம கடவுள் திருநாமங்களை மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கணும் தான், கல்யாணம் கூட பண்ண மாட்டாங்க. நம்ம வீட்டில் கோலம் போட்டுட்டு பக்கத்து வீட்டில் என்ன கோலம் போட்டிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம் இல்லையா? அதில் இருக்குங்க நம்ம நட்பு. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சயின்டிஃபிக்காகவே சீக்கிரமாக எழுந்து கோலம் போடுறது நல்லதுன்னு இருக்குங்க. அடுத்தது மார்கழினா ஞாபகத்துக்கு வர்றது பஜனை. அடுத்தது வைகுண்ட ஏகாதசி ஞாபகத்துக்கு வரும், இதுவும் மார்கழியில் தான் வரும். ராத்திரியெல்லாம் கண் முழித்து பரமபதம் விளையாடிட்டு இருப்போம். திருப்பாவை திருவம்பாவை இல்லாமல் ஒரு மார்கழி மாதம் இருக்குமா? எல்லா கோவில்களிலும் காலையில் இந்த பாடலை டேப் ரெக்கார்டில் போட்டுருவாங்க. அடுத்தது கர்நாடக சங்கீத கச்சேரிகள், இதுவும் மார்கழியில் தான் அதிகமாக இருக்கும், டிசம்பர் சீசன்னு சென்னையில். அடுத்த முக்கியமானது ஆருத்ரா தரிசனம், இதுவும் மார்கழியில் தான் வரும். களியும் கூட்டம் செய்து அந்த நடராஜ பெருமானை வழிபடும் ஆருத்ரா தரிசனம் இந்த மாதத்தில் தாங்க வரும். கிறிஸ்மஸ் புத்தாண்டு கொண்டாட்டமும் இதே மார்கழியில் தாங்க.